வாங்க வாங்க. உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி, உன் பேர் என்ன? உங்களோட? என் பேர் சதோஷ். சதோஷ், சாதாரணமா எல்லா உயிரினங்களையும் நாங்க குட்டியிலையும் அதே பேர் தான் சொல்லி கூப்பிடுவோம். சாதாரணமா வளர்ந்தவனையும் அதே பேர் தான் சொல்லி கூப்பிடுவோம். நல்ல பெருத்தோடனே செத்தாலும் அதே பேர் தான் சொல்லி கூப்பிடுவோம். ஆனா ஒரு உயிரினம் இருக்கு, அந்த உயிரினத்துக்கு சின்னத்துல வேற பேர், முட்டையா இருந்து சின்னதா குஞ்சா வரும்போது வேற பேர், அது கொஞ்சம் பெருத்தா வேற பேர், இன்னும் கொஞ்சம் பெருத்தா அது வேற பேர். கேள்வி இல்லைங்கச்சா. இப்ப சாதாரணமா கோழி குஞ்சு எடுத்துக்கொள்ளுங்களேன், கோழி குஞ்சு குஞ்சுலையும் கோழி குஞ்சு தான். அப்ப சாதாரணமா கொஞ்சம் பெருத்து வரப்போக்குள்ள கோழி தான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருத்தாலும் கோழி கோழின்னு தான் பேர் வரும், சரியா? ஆனா அதுக்கு மட்டும் சின்னதுல ஒரு பேரு, கொஞ்சம் பெருத்தா ஒரு பேரு, இன்னும் கொஞ்சம் பெருத்தா அது இன்னொரு பேரு. தவளையும் வரும், அது பூச்சியும் வரும். எப்படி தவளை வரும்? தவளையா சின்னல்ல வந்து நம்ம அந்த பேத்த அப்படின்னு சொல்லுவோமா, அதே அப்படியே வளர்ந்துட்டு வரக மூணு பேர் சொல்லணும். தவளையா வருவாங்க, இல்ல மோகன தவளை எல்லாம் ஒண்ணுதான், இல்ல அப்படி வராது. சரி, வண்ணத்து பூச்சி ரெண்டு சொல்லக்குள்ள குடம்பி, அப்புறம் நிறைய உடையல வண்ணத்து பூச்சி, இல்ல மயிர்கொட்டி. யா, மயிர்கொட்டி, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி அப்படி வரும். சரி, அவரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு உயிரினம் என்னன்னு சொன்னா பேன். பேன், பேனுக்கு அப்படி ஈரு ஒரு மரம் இருக்குது ஆனா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு இந்த இலட பேர் வந்து வேறே சொல்லுவோம், ஆனா மரத்துல பேரை சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு ஒரு மரம் இருக்குது, இப்ப சாதாரணமா இப்ப தென்னை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், தென்னை மரத்துல இருக்கிற ஓலை என்ன ஓலை? தென்னை பேர் வந்திருக்கா இல்லையா? பனை மரத்துல இருக்கிற ஓலை என்ன ஓலை? பனை என்ற பேர் வந்திருக்கா இல்லையா? மாமரத்துல இலை என்ன மலை? எண்ணெயில மாயில இருக்கு. ஆனா ஒரு மரம் இருக்குது, அதுல இலைக்கு அந்த மரத்துல பேர் சொல்லப்படாது. தெரியல, தெரியலையா? அப்ப இன்னொன்று கேக்குறேன், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல காய் இருக்கு தானே, காய்க்கு ஒரு பேரு மரத்துக்கு ஒரு பேர், காய்க்கு ஒரு பேரு மரத்துக்கு ஒரு பேர், தெரியாதா? கேள்வி நல்லா இருக்கு தானே, சந்தோஷம் தானே, சந்தோஷம். சரி, பாக்கு மரம் இருக்கு தெரியுமா? பாக்கு மரத்துக்கு பாக்கு மரம் சொல்றோம் நாங்க, கமுகு மரம், கமுகு மரம், கமுகு மரத்தினுடைய காய் என்ன? பாக்கு. கமுகு காயின்னு சொல்றல தானே, அதனுடைய ஓலைக்கு நாங்க ஓலைன்னு சொல்றல, அது கூந்தல்னு மட்டும்தான் சொல்லுவோம். அப்ப என்னது கமுகு ஓலைன்னு சொல்றதும் இல்ல, பாக்கு ஓலைன்னு சொல்றதும் இல்ல, கூந்தல்னு சொல்றது பாக்குனுடைய ஓலைக்கு, அந்த காய்க்கு நாங்க பாக்குன்னு சொல்லுவோம். மரத்துக்கு வேற பேர், மரத்துக்கு வேற பேர், காய்க்கு வேற பேர், ஓலைக்கு வேற பேர், சந்தோஷமா பேர். சரி, அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? பாருங்க, நீங்க சொல்லுங்க, இந்த கடிகாரம் இருக்குதானே, கடிகாரத்துல சாதாரணமா நீ கடையில போய் பாத்தீங்கன்னு சொன்னா கடிகாரம் 10:10 நிக்கும், அப்படித்தானே? வேற டைம் காட்டாது. கடிகாரம் புது கடையில நாங்க கடிகாரத்தை வாங்கின உடனே 10:00 நிக்கும், அப்படித்தானே? இப்படி நிக்கும். இது எந்த என்னது காணிக்குது? அப்படி வேற வேலை இல்லையா உங்களுக்கு? வேற டைம் இல்லையா? தெரியாது. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன், சரியா? இப்படி வாங்கல, இப்படி வாங்கல, இப்படி வாங்க, சரி, இந்த பாத்துக்கொள்ளுங்க, இதை பாருங்களேன். இப்ப இந்த ஒரு ஒரு இதோண்டு வரைகிறேன், பாத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டு முகம், சரியா? ரெண்டு முகம், இது கண், இது கண், இதுவும் கண், இதுவும் கண், சரியா? இதுல எது அழகா இருக்கு? கண் இல்ல, கண் இல்ல, இந்த இந்த உருவமலா இருக்கா, அந்த உருவமலா இருக்கா? ஏனது அது சிரிச்சு சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப கடிகாரத்துல இப்படி டைம் வச்சோம்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கும். அப்ப கடிகாரத்தை பார்த்தோடனே எந்த ஒரு பொருளும் அழகா தெரியணும், அழகா தெரியணும்னு சொன்னா சிரிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் 10:00 2:00 பூச வச்சிருக்காங்க. சந்தோஷமா இப்ப, சரியா? ரைட்.
புதிய விஷயம். சரி, அடுத்த இன்னொரு ஆள் வந்தா இன்னொரு விஷயத்தை புதுசா கற்றுக்கொள்வீங்க. வாங்களேன் தம்பி, இங்க வாங்க. இங்கே தெரியாத கட்டுக்கொண்டாங்க அஞ்சுடியா. ஓ, ஓடினா சும்மா இந்த இதெல்லாம் யூடியூப்ல ஓடக்கல. இயேசுவானல் ஓடியா. ஓ, அங்க அந்த பெரிய மனுஷனே வந்திருக்குது, அந்த தம்பி வந்திருக்கு. தம்பி, உங்களோட பேர் என்ன தம்பி? தேனுசன். தேன், தேனுசன், தேனுசன். தேனுன்ற பேர் வச்சிருக்கிறனால உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். தேனி இருக்கு தானே, தேனிக்கு எத்தனை கண்கள்? ரெண்டு. இல்ல, ஒன்று. இல்ல, நாலு. இல்ல, இப்படியே சொல்லிட்டு போறானா? அஞ்சு கண் இருக்கு. சரியா, அஞ்சு கண் இருக்கு. வெரி குட். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியாத கண்டுபிடிங்களா? அவ்வளவுதான். தம்பி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? சபேஷ். சபேஷ், சபேஷ். சரி சபேஷ், உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கேள்விதான். சரியா, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு வடிவா சொல்லிதான். சரியா, நீல ரத்தம் எந்த உயிரினத்துக்கு இருக்குது? எல்லா உயிரினத்துக்கு சிவப்பா தானே இருக்கும் ரத்தம். ஆனா ஒரு உயிரினத்துக்கு நீளமா இருக்கும், இன்னொரு உயிரினத்துக்கு வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கிற உயிரினம் என்ன? சிவப்பா அந்த நீளமா இருக்கிற உயிரினம் என்ன? சாதாரணமா உயிரினங்களை ஒரு ஒரு பறவையோ இல்ல ஒரு மிருகமோ பூச்சியோ ஏதோ எடுத்து வெட்டினோம்னு சொன்னா சிவப்பு கலர் ரத்தம் வரும், அப்படித்தானே? ஆனா வெள்ளை நிறத்துல வரக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு, உங்களோட வீட்டுல நீங்க காணுவீங்க. இது இன்னொரு உயிரினம் இருக்கு, அதை நீங்க காண மாட்டீங்க, ஆனா அதை வெட்டினா நீல நிறத்துல இருக்கும் ரத்தம். கரப்பான் பூச்சி என்ன? வெள்ளை நிறம். வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். சரி, அப்ப நீல நிறத்துல உள்ள உயிரினம் எது? சாதாரணமா அதுக்கு ஒரு க்ளூ ஒன்று தரட்டா உங்களுக்கு. அதுக்கு மூன்று இதயங்கள் இருக்கும், அந்த மூன்று இதயங்களும் அந்த உயிரினத்துடைய தலைக்குள்ள இருக்கும். தெரியாதா? ஒக்டோபஸ். ஒக்டோபஸ் தெரியுமா? சரி, நன்றி, வெரி குட். அவ்வளவுதான். எப்படி சந்தோஷம் தானே? வேற யார் இருக்கிறீங்க? அதானே நீங்க வந்ததா? இல்ல தானே? இங்க வாங்கல. இது என்னடா, இது ஓட பாக்குறீங்க? வாங்க. சரி, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. சரியா, உங்களோட பேர் என்ன? டினோஜன். வினோஜன். டினோஜன், டினோஜன். கடிகாரம் இருக்கு தானே? கடிகாரத்துக்குள்ள ரெண்டு முள்ளும் ஒரே இடத்துல நிக்கணும், ஆனா ஒரே இலக்கத்தை ரெண்டு தரம் சொல்லி டைம் சொல்லணும். ரெண்டு முள்ளும் ஒரே இடத்துல இருக்கணும், ஆனா ஒரே இலக்கத்தை ரெண்டு தடவை சொல்லி டைம் சொல்லணும். ரெண்டு தரம் சொல்லலையே நீங்க? ஒரே இலக்கத்தை ரெண்டு தரம் பயன்படுத்தணும். அதிருதா இல்ல. சரி, என்னன்னு சொன்னா பத்துக்கு பத்து. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா கற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.